உழவன் ஃபவுண்டேஷனை துவக்கியிருக்கிற காசியே ஒரு ஏழை பெண் விவசாயிகளுடைய பேரம்தான். யாரோ கிடையாது, பெண்கள் படைப்பு கடவுள். கடவுள் எவன் பார்த்தேங்க? எனக்கு கூட காசு சாமி நம்பி கடவுள் கடவுள் எவன்டா பார்த்துக்கீங்க? இருக்கும் பால் வந்து இவ்வளோ போதும் ஒரு குடும்பத்துக்கு. அந்த மாதிரி திருமண பக்கமெல்லாம் இருக்கஞ்சி அழைப்பால் இருக்கும்போது அதை விட்டுட்டு சாமி கொடுத்த குழந்தைய கொல்லக்கூடாது எங்கள் அம்மா வளர்ப்பதுனால முன்னாடி நினைக்கிறேன். உழவன் ஃபவுண்டேஷனை துவக்கியிருக்கிற காசியே ஒரு ஏழை பெண் விவசாயிகளுடைய பேரம்தான். சிவகுமார் பையன் வேளாளு, ஆனால் சிவகுமார் பிறந்தது ஒரு ஏழை பெண் விவசாயினுடைய மகனாங்க. அதனால் இங்கே விவசாய கூலி அப்படின்னு ஒரு அமைப்பு சங்கங்கள் சம்மந்தப்பட்ட நிறைய வந்திருக்காங்க. நீங்கள் எல்லாமே என்னுடைய குழந்தைங்க மாதிரி தான், என்னுடைய பேர குழந்தைங்க மகள் மாதிரி தான் நாங்கள் வேலை பார்க்குறோம். இதில் வந்து நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, தம்பி சொன்ன மாதிரி விவசாயிகள்னாவே ஒரு எலும்பு தோல்மா இருப்பான், நெஞ்சு கூட தூக்கிட்டு இருக்கு, மேலே துண்டு போட்டிருப்பான், தலைப்பாட்டிட்டு இருப்பான் அப்படிங்கிறத தாண்டி இளைய தலைமுறை வந்து விவசாயத்துக்குள்ளே வந்து நவீன முறை விவசாயம் பண்ணி விவசாயத்தை காப்பாற்றி நம்ம வேண்டிய உணவு கூட நம்மளே தயார் பண்ணோம் அப்படிங்க எந்த என்ன துருவாக்காகத்தான் இந்த உழவன் ஃபவுண்டேஷனை காத்து துவக்கியிருக்காரு. அதனால் அவர் காலத்துக்குள்ளேயே வந்து நிறையா படிச்சுட்டு வீணாக போன படிப்புனால எந்த பிரயோஜனம் கிடையாது, நிறைய பணத்தை வாங்கி டிபி வாங்கி அப்போல்லோ ஆஸ்பத்திரியை கேஎம்சி எச்சியமும் பணக்காரம் ஆகிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு நம்ம சொந்த ஊருக்கு போய் நாம விவசாயம் பண்ணி நம்ம நாம நல்லா இருந்து நம்ம சமுதாயத்தை நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மனப்பூர்வமான விருப்பம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஏழை விவசாயின்னு சொன்னால் என்ன, எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் அப்பா நான் 10 மாதம் குழந்தையாக இருக்கும், எங்கள் அப்பா சேர்த்து போயிட்டார். நான் பல மேடைகள் சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா மட்டும் உயிரோடு இருந்து எங்கள் அம்மா சேர்த்து போயிருந்தான் அனாதை ஆகியிருப்பேன். என்ன கேட்டால் எந்த அப்பங்காரனும் 10 மாதம் குழந்தையெல்லாம் எடுத்து வளர்த்துற முடியாது. அந்த காலத்தில் நாங்கள்லாம் பிறந்த காலகட்டத்தில் ராகி கம்பு சோளம் தென்னை வரகு எதுவுமே விளையாது, பறக்காடாக இருந்துச்சு. ரெண்டு மட்டும் விளையும், அரளிக்கொட்டையும் எருக்கும் செடியும். இந்த கிராமப்புறத்தில் வந்துருந்தால் தெரியும் எருக்கும் செடி எப்படி இருக்குது, அரளிக்கொட்டை எப்படி இருக்கணும். ஒரு அரளிக்கொட்டையை அரைச்சி இவ்வளோ சார் எடுத்திங்கன்னா ஒரு 50 பேர் சாப்பிட்டா ஒரே செகண்ட் க்ளோஸ். எருக்கும் பால் வந்து இவ்வளோ போதும் ஒரு குடும்பத்துக்கு. அந்த மாதிரி திருமண பக்கமெல்லாம் எருக்கும் செடி அரளிப்பால் இருக்கும்போது அதை விட்டுட்டு சாமி கொடுத்த குழந்தைய கொல்லக்கூடாது எங்கள் அம்மா வளர்ப்பதுனால முன்னாடி நினைக்கிறேன். 5 வயசு 6 வயசு அப்படின்னு எங்கள் அம்மாவை நான் எப்படி பார்க்க நினச்சி பார்க்கறேன். காலையில் வந்து ஒரு 5 மணிக்கெல்லாம் ஊருக்குள்ள சிட்டுக்குருவிகள் வந்து நூற்றுக்கணக்கில் கத்து கிச்சு 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 கிச்சுன்னு, அது இந்த காலத்தை நீ யாரும் கேட்டுக்க முடியாது. சிட்டுக்குருவிகள் வந்து ஊருக்குள்ள மரங்களில் 50 100 வந்துட்டு காலையில் 5 மணி அதாவது வெளியிறதுக்கு முன்னாடியே கிச்சு 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 கத்த ஆரம்பிச்சிடும். அது கத்தி கொஞ்ச நேரம் ஆனவுடனே சேவல் கூவும். சேவல் கூவுன்றது அடுத்த ஸ்டேஜ். இதுக்கப்புறமா வந்து குடாப்புக்குள்ள ஆட்டுக்குட்டிங்க கத்தும். இதுதான் அதிகாலை அந்த ஒரு வெளியே போதுங்கிறதுக்கான அடையாளம். என் தாயார் 81 வயசு உயிரோடு இருந்தாங்க, கிராமத்தில் வந்து 60 வயசு இருந்தாங்க, மெட்ராஸ் வந்து 20 வயசு இருந்தாங்க. ஒரு நாள் கூட என் தாயார் படுக்கையிலிருந்து எழுந்திருப்பதை நான் பார்த்ததே இல்லை. அவங்க எழுந்து முன்னாடி எழுந்துப்பாங்க. அதே மாதிரி என்னென்ன படுக்க வச்சு அப்புறம் தான் படுப்பாங்க, 81 வயசு வரைக்கும் கற்பனை பண்ணி பாருங்கள். அப்போ காலையில் எழுந்து அந்த ஆட்டு கூடாப்பை தூக்கி அதுக்குள்ளே அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கெல்லாம் தீனி வச்சுட்டு அதுக்கப்புறம் கோழி கூட திறந்து விட்டு கோழிக்கெல்லாம் தீனியை போட்டு அதுக்கப்புறம் மாட்டுக்கண்ணு குட்டி அவுத்து விட்டு அது மாட்டுக்கண்ணு போய் பால் விட்டுனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கண்ணுக்குட்டி ஓட்ட விட்டு பார்க்கறது வச்சுட்டு வாசப்புறம் சாணி போட்டு தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பழைய சோறு சுடுசோறுங்கிற கெட்ட வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். சுடுசோறுங்கிற கிராமத்து மக்களுக்கு 60 70 ஆண்டு கெட்ட வார்த்தை. ஒரு நாளைக்கு நைட்டுக்கிட்ட செஞ்சால் உண்டு, மத்தியானம் கூட படை சோறு தான். முந்தின நாள் செஞ்ச சோழ சோறு தீவச்சோறுனா அடிபத்தி போயிருக்கும், அடிப்பக்கத்தில் தீஞ்சு போயிருக்கும். அந்த சோழ சோறு இவ்வளோ பெரிய பீஸ் எடுத்து போட்டு அதுக்கு மேலே தயிர் நிறையா கிடைக்கும். ஏன்னா எல்லா வீட்லேயும் மாடு இருக்கும், எருமை மாடுலாம் மாடு இருக்கும், மாட்டு தயிர் போட்டு ரெண்டு போட்டு கடைசி சாப்பிட்டு போனோம்னா கும்முன்னு மத்தியானம் இருக்கும். அதை காலையில் சாப்பிட்டு நானும் பள்ளிக்கூடம் போனேன், எங்கள் அம்மா அங்கே புறப்பட்டு போவாங்க. போனால் அந்த மழை காலமாக இருந்துன்னா ஏர் ஓட்டுவாங்க,
ஏரோட்டுக்கு வந்து வால் கலப்பை குட்டை கலப்பை ரெண்டு இருக்கும். அதாவது ஆழமாக உழக்கூடிய பேர் வால் கலப்பைன்னு பேர். அந்த மழு வந்து கொஞ்சம் ஆழமாக டீப்பாக போகுது, ஒரு அடிக்கு மேலே பூமி கூட போய் பிறந்துட்டு போகும். குட்டை கலப்பைங்கிறது ஷார்ட்டாக போடுவோம். இந்த ஏறு பூட்டி ஓட்டும்போது அந்த பூமியை மொத்தமாக ஒரு ஏக்கரை உழுது முடிச்சிங்கன்னா நீங்கள் கிராமப்புறம் போய் பாருங்கள், டீப்பாக ஒரு கோடு இருக்கும், அந்த கோடு பேர் வெளா அறுத்தல்னு பேர். அந்த வெளா அறுத்த அந்த வெளாவில் நான்லாம் 10 வயசில் வந்து மக்காச்சோளம் பாசிப்பயிர் தட்டப்பயிர் விதைகளை போட்டிருப்பேன். ஸோ விளைஞ்ச உடனே அந்த கோடுகள் மட்டும் அந்த பயிரெலாம் விளைஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் ஒரு 1 அடி 1.5 அடி அது வளர்ந்ததுக்கப்புறமா களை எடுக்க போவாங்க. இந்த நாள் ஏசி முதலே சொல்லிட்டான்னு பக்கத்தில் டயட் இருந்தா இல்லையா, டயட் சொல்லுமா, எல்லாமே பெண்கள் தான். அப்போ ஆம்பளைகள்லாம் அவங்க மீச முடிக்கிட்டு எங்கள் டீ கடையாக கிடையாது. அப்போ ஆம்பளை வச்சு மூணே வேலை, கிணத்து விட்டு அந்த மண்டலம் கொண்ட பூமியில் போட்டு கவலை விட்டு மூணு ஆம்பளை பண்ணுவாங்க. மற்ற மொத்த வேலையை பெண்கள் தான். களை எடுப்பாங்க, களை எடுத்து முடிஞ்சுன்னா அந்த சோள பயிர் வந்து 1.5 அடி வந்தோம்னா சோக்கு பிடிக்கும் சொல்லுவாங்க. அந்த குருத்தில் வந்து கசப்பு இருக்கும். அந்த சோள பயிர் வந்து மாடுகள்னு சாப்பிட உடனே சேர்த்து போகும், அவ்வளோ கசப்பு இருக்கும். ஆனால் சோழ பயிர்கிட்ட யாரும் நெருங்க விட மாட்டாங்க. இது மேலே வந்ததுக்கப்புறம் கருத இருக்கிற விஷயம், கருதறுத்துரு. அந்த கருதை வந்து களை பழம்னா ஒரு தோட்டத்தில் இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது, அதில் வந்து அந்த கருதை கொண்டு காய போடுவாங்க. சோளக்கிறதோ ராய்க்கிறதோ தினையோ இதோ காய போடுவாங்க. காய போட்டதுக்கப்புறமா மாடுகளை வந்து 4 மாடுகள் ஒன்றா வந்து கழுத்து பற்றி மட்டும் தாம்பு கறி போட்டு ஜாயின் பண்ணி விட்டு நடுவில் நின்றுட்டிங்கன்னா அப்படியே செக் ஓட்டுற மாதிரி அந்த 4 மாடு அப்படி சுற்றி வரும். அந்த காலத்தை சுற்றி வந்தேன்னா ஒரு 10-20 சுற்றி வரும்போது காலுடைய அந்த குழம்பு பட்டு அந்த கழுதுலேருந்து தானியம் பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எங்கள் பக்கம் எப்பவுமே மேகாத்து அடிச்சுட்டே இருக்கும். அது விண்மல் அடிக்கிற மாதிரி மேகாத்து காற்று அடிச்சுட்டே இருக்கும். அப்போ இந்த மொத்தத்தை தூசு போடுற அந்த கூடையில் எடுத்து வச்சு எப்போ தூத்துனாங்கன்னா தானியம் தனியாக தூசு தனியாக போகும். இதுக்கப்புறம் அதை மூட்டை கட்டி கொண்டு போய் வீட்டுக்கு போனேன். இத்தனை வேலையும் எங்கள் அம்மா ஆம்பளையாக இந்த பண்ணால். எங்கள் அம்மா ஒரு நாள் கூட எனக்கு தலைவாரி விட்டதில்லை. எங்கள் அம்மா ஒரு நாள் கூட எனக்கு குளிப்பாட்டி விட்டதில்லை. உன்னோட எங்கள் அம்மா எனக்கு சோறு விட்டது இல்லை, எங்கள் அக்கா பண்ணாங்க இல்லை, எங்கள் அம்மா பண்ணான். சினிமா மெட்ராஸுக்கு வரதுக்கு முன்னாடி திடீர்னு வருஷத்துக்கு 2 சினிமா தான், தீபாவளி பொங்கல் மேட்டை ஷோ போயிட்டு வரணும், நைட் ஷோ போனால் வேணா போய் பையன். அப்படி வரும்போது ஒரு நாள் மெட்ராஸ் காலத்துக்கு முன்னாடி திடீர்னு ஆசைப்பட்டு எங்கள் அம்மாட்டு ஒரு சாயங்காலம் 4 மணிக்கு போனேன். அம்மா ஒரு சினிமா போனேன், நேத்தானுங்கன்னு போயிட்டு வந்தேன். இல்லைம்மா அது நேற்று போனது முதல் தேதி சிவாஜி நினச்ச படம், இது வந்து எம்ஜிஆர் நினச்ச படம் கலர் படம் மாமா முதல் வந்துருக்கு கிருஷ்ணசாமி சொல்கிறேன் அப்படின்னா. சரி நல்லா ஞாபகம்ங்க. இப்போ ஐயாரட்டுன்னு பேரில் மாற்றிட்டாங்க, எங்களால் கருங்கண்ணின்னு பேருக்கு பேர். கம்போடியாங்கிறது எரமண்கள் கரிசல்மண்ணை விளையக்கூடிய பூமிக்கு பேர் கருங்கண்ணி. இங்கே கம்போடியா செம்மண்ணில் விளைக்கிற பூமிக்கு கருங்கண்ணின்னு பேர். இந்த கருங்கண்ணி செடினா செம்மண்ணிலிருந்து பருத்தி விளைஞ்சி எடுத்து முடிக்கப்பறம் செடியை பிடுங்க, பருத்தி மாறினதுக்கு பேர். அந்த பருத்தி மாதிரி பிடுங்க முடியாது, 3 தடவை முக்கிய எடுத்தினா ஒரு செடி வரும். அது வெறுங்கல் எடுத்து தான் முடியாதுன்னு சொல்லிட்டு கையில் பேண்டேஜ் வந்த மாதிரி ஒரு 4 சுற்றி வெள்ள துணி இந்த கையில் 4 சுற்றி கொடுங்கன்னா ஒரு செடி கொடுங்கிறதுக்கே அவ்வளோ முக்கம் முக்கணும்னா இங்கேருந்து இந்த ஹால் நெங்கிட்டு போனோம்னா எவ்வளோ கஷ்டம் நினச்சி பாருங்க. இப்போ நம்ம போய் சினிமா படமாக்க ஒன்று கட்டினா எங்கள் அம்மா பாசாமி கூப்பிட்டாங்க, துணி அவுத்தாங்க. 3வது சுற்று அவுக்கும்போது பார்த்தா லேசாக வெள்ளை வெள்ள திட்டு இருந்துச்சு. 4வது 5வது உள்ளே அவுத்தாச்சு. இங்கெல்லாம் கொப்பளம், கையிலிருக்கிற கொப்பளம் இங்கே ரத்தம் ஒழிக்கிட்டு இருக்குது. இப்படிலாம் நான் கஷ்டப்படுறேன், உங்களுக்கு சினிமா கேட்குறா சாமி, செத்தே போயிட்டேன், செத்து போயிட்டேன். அப்படியெல்லாம் வந்து தாயார் உருவாக்கிட்டான் நீங்கள் வந்திருக்கேன். இங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து நீங்கள் யாரோ கிடையாது, பெண்கள் படைப்பு கடவுள். கடவுள் எவன் பார்த்தேங்க, எனக்கு கூட காது சாமி நம்பி கொடுத்து கடவுள் கடவுள் எவன்டா பார்த்துருக்கீங்க, எழுதி வச்ச கடவுள் தானே வரைஞ்சி வளர்ந்தாங்க. சிலைகளை நாங்கள் செஞ்சுதானே, ஓவியம் நான் கேட்டால் ஒருத்தர் சிலை செய்கிறான். சிலவடிது பார்த்தது கடவுள் எவன்டா பார்த்து, இதான கடவுள் தான் உட்காந்துக்காப்பா இதோட போடக்கூடாது. இந்த சயின்ஸில் இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, மொத்த ஆண் இனமே உலகத்தில் அழிஞ்சு போயிட்டால் கூட பெண்களுடைய செல்லிருந்து ஒரு குழந்தை உருவாக்க முடியுங்கிறான். பெண்களுடைய உடம்புல இருக்க செல்லிருந்து ஒரு பெண்கள் குழந்தை உருவாக்க முடியும், ஆண்களாக 1 மைல் கொடுக்க முடியாதுங்கிறான். புரிஞ்சுங்களா, பெண்கள் படைப்பு கடவுள் இல்லையா, அவங்க படைப்பு கடவுள் இல்லையா. அவங்க நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, நீங்கள் போக வேண்டிய தூரம் ஜாஸ்தி இருக்குது. ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2 பெண்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முடிச்சுக்கிறேன். எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 5 பேர். அதில் ஒரு அம்மா வந்து பல்லடம் பக்கத்தில் கல்லம் நாரணாபுரம் சின்ன ஊர். அந்த ஊரில் ஒரு விவசாயி ஏழை, அந்த மாதிரி நிலப்பலம் கிடையாது. 5 பசங்க பெற்றிருக்கா, புருஷன் இருக்கிறான். மணிக்கார தோட்டத்தை வந்து குத்தைக்கு எடுத்து ஒரு 10 ஏக்கரா, அந்த குத்தைக்கு எடுத்து விளைஞ்சிச்சுன்னா விளைஞ்சதில் ஒரு பங்கு மொத்தத்தையும் முதலாளி கொடுத்துடணும். அவங்க ஏதோ ஒரு பகுதியை மட்டும் அவங்களுக்கு கூலி மாதிரி கொடுப்பாங்க, அதை வச்சு குடும்பத்தேட்டுருக்கான். அந்த சின்னம்மாட்ட போய் கேட்ட ஒரு நாள், சின்னம்மா எத்தனை குழந்தைங்க பெற்ற அப்படின்னு கேட்டான். அவர் 10 உருப்படி பெற்றேன்னு என்னவா, உருப்படின்னு என்னென்னு துவைக்கப்பட துணியாது, 10 உருப்படி பெற்றேன் அப்படின்னாங்க. சரி எத்தனை இருக்கிறாங்கண்ணா, 5 பஞ்சத்தில் 4 போயிச்சுக்கண்ணே, மிச்சம் 6 உருப்படி இருக்குது. புள்ள பத்துக்கிறது அவ்வளோ சுலபம்மா, அந்த கோராமையெல்லாம் ஏப்பா கேட்குற நம்மளுக்குன்னு
மே மாதம் நமக்கணப்படி மே மாதம் ஜூன் மாதம் அந்த ஊரில் சித்திரை வையாசி சித்திரை வயசு வையாசியாக பார்த்து புலப்பேர் கலவரங்கண்ணு பூரா கோயம்புத்தூர் பக்கம் சீமை ஓடு சீமை ஓடுன்னா மேலே பெங்களூர் டைல்ஸ் ஓடு போட்டுப்பாங்க விட்டமுக்கு பெட்டில் கை தொங்கிட்டுப்பாங்க காலையில் 8 மணிக்கு பாயை போட்டு என்னை மண்டி போட்டுருவாங்க மண்டி போட்டு உட்காந்துக்குவேன் விட்டத்துலேருந்து 2 கையில் தூக்கு கையில் மாதிரி இந்த ஒரு முடிச்சோட கை தொங்கிட்டுப்பாங்க இந்த பக்கம் ஒரு கை தொங்கிட்டுப்பாங்க இந்த கையை தூக்கி அதை முடிச்சு பிடிச்சிக்கணும் அந்த கை முடிச்சுக்கணும் முடிச்சுட்டு முக்கணும் அச்சா 7 ஆச்சு 8 ஆச்சு 8 ஆச்சு கண்ணாமலி பிரிங்கி போகிறவங்க தொண்டையால் வறண்டு போகும் ஒரே ஒரு சுக்கு காப்பி போட்டு 4 முடக்கு சுக்கு காப்பி ஃபுல்லாக கொண்டு கசுக்களாகி போட்டு 4 முடக்கு சுக்கு காப்பி கொடுத்துட்டு பழையபடி பசு கொடுப்பாங்க 9, 10, 11, 12 ஒன்று இப்படியே மயக்கம் வர ஆரம்பிக்கும் வெறுவை தொடர்ந்து தப்பாக போகணும் நீர் மோர் வந்து ஒரு டம்ளர் கொடுப்பாங்க அது முடிச்சப்போ பழையபடி பசு கொடுக்கணும் 2 மணிக்கு முடிய தாய் குழந்தை வந்துச்சேன் அப்படி ஒன்று அவன் பக்கத்தில் வந்து மண் பானை வந்து புது பானைன்னா புது பானை தண்ணி ஊற்றி வச்சா அந்த தண்ணி நல்ல ஜில்லுன்னு இருக்கும் அவள் சின்ன டவரை போட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணி மூஞ்சிலி புழிவாங்க புழிஞ்சு விட்டோடனே பட்டோடனே கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும் கொஞ்சம் முடிச்சுனா பழையபடி பிரச்சனை கொடுப்பாங்க 3, 4, 5, 6 ஐயோ நான் என்னம்மா பண்ணிட்டேன் என்னம்மா பண்ணுவேன்னா பழையபடி கொத்தமல்லி காப்பி 2 முடம் கொடுப்பாங்க முடிஞ்சு பார்த்தா இதுக்கப்புறம் நான் சாக போகிறேன் என்னால் முடியல ஐயோ கத்தும்போது 6 மணிக்கு குழந்தை பிறந்துடும் 6 மணிக்கு குழந்தை பிறந்துடும் இது அப்புறமா ஒரு 20 வருஷம் கேட்டேன் ஏங்கண்ணு பேசும்போது டாக்டர் இருக்காங்களா சாமி 10 பிள்ளை முக்கு முக்குன்னு முக்கிய 15 ஆம்னு அந்த அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டுக்கிறேன் குழந்தை பத்தாச்சா குழந்தை வெளியே வந்தாச்சு இப்போது குடிமகன் சொல்லக்கூடிய முடி வெட்டக்கூடியவனுடைய மனைவி மருத்துவ வச்சின்னு பேர் கிராமம் போடல அந்த மருத்துவ வச்சு வந்து கம்பளை கத்திங்கிறது பெரிசாக்குது அறுவாள் கம்பளை கத்தி சிறுசாக இருக்கும் சின்ன சின்ன சோழ கயிறு ராய் கொண்டாடுறது சின்ன இவ்வளோ சைஸ் கம்பளை கத்தி இருக்கும் அந்த கத்தியை வந்து அடுப்பை பற்ற வச்சு நெருப்பு பிரிஞ்சிருக்கும் போது கத்தி உள்ளே போட்டு 5 நிமிஷம் எரிய விட்டுட்டு அது வெளியே எடுத்தால் ஸ்டெரிலைஸ் பண்ணியாச்சு புரிஞ்சிட்டிங்களா அந்த கத்தி ஆற விட்டு அதை தொப்புள் கொடி கட்டி கட் பண்ணி எடுத்து அம்மா தனியாக குழந்தைக்கு பிடிச்சிருவாங்க இப்போ எங்கள் ஊர் நல்ல ஞாபகம் வச்சுங்க குடிக்க தண்ணி கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது கரண்ட் கிடையாது டாய்லெட் கிடையாது எங்கள் ஊர் அப்போ என்னாச்சு குழந்தை பிறந்தாச்சு இப்போ குளிப்பாட்டுக்கு நல்ல தண்ணி கிடையாது வேணும் பண்ணால் ஒரே ஒரு சோம்பு தண்ணி எடுத்து ஒரு சின்ன டாப் கர்ச்சீப் சைஸ் துணியை போட்டு அந்த குழந்தைக்கு இந்த அக்கட் சந்து இந்த பக்கம் சந்து காத்தொடை சந்து கழுத்து பக்கம் அதை மட்டும் தொடச்சி மேலாட தொடச்சிப்பாங்க ஸோ ஃபுல்லாக கழுவு நல்லா ஞாபகத்துங்க இன்னும் உடம்புல சுத்தமாக க்ளீன் பண்ணல இப்போது புருஷன் கூட சோடா தட்டு வெட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் போட்டாச்சு கான்ட்ராக்ட் போட்டு நாள் ஆகி போச்சு 2 நாள் பிரசவத்துக்கு லீவ் கொடுத்தாச்சு இனிமேல் லீவ் கொடுக்க மாட்டாங்க கான்ட்ராக்ட் போச்சுக்குவோம் அதனால் வந்து இன்றைக்கி வேலைக்கு போயிடணும் நல்லா ஞாபகத்துங்க குழந்தை வயிற்று போது வயிறு இவ்வளோ பெருசு இருக்கும் இவ்வளோ பெருசு இப்போ குழந்தை பிறந்தாச்சு தப்புன்னு பலவனு ஊதிட்டு எடுத்தால் என்ன ஆகும் பலவன் ஊதி காற்று எடுத்து என்ன ஆகுது சுருக்கி போகும் அந்த மாதிரி இப்போ கூட சோழ சோழம் சுருங்கி இருக்குது இந்த சுருங்கி போன வயத்தில் ஒரு 16 முறை புடவையை கயிறு மாதிரி சுற்றி டைட்டாக இறுக்கி கட்டிட்டு பிற பொறுப்பில் இந்த ரத்தம் போய் கொண்டு இருக்கு புரிந்து விட அது இதை விட எனக்கு பொம்பளை வேலைக்கு போகிற குழந்தை எடுத்து இங்கே போன சோழ ஒரு பக்கத்தில் வேப்ப மரக்கு வேப்பண்ணை தொட்டில் கட்டி அந்த குழந்தையை தொட்டில் போட்டு இவன் சோழத்துக்கு வெட்டும்போது குழந்தை அழுகுது ஏன் அழுகு போய் பார்த்தா அந்த ரத்த வாழைக்கு ஒரு நாய் வந்து குழந்தைக்கு கடிச்சிட்டு ஓடி போய் அந்த நாயை விரட்டி விட்டு அந்த குழந்தைய எடுத்து முளைப்பால் கொடுத்து காப்பாற்றி இப்படியெல்லாம் குழந்தைய வளர்த்து தான் 10 குழந்தைய அந்த எங்கள் சின்னம்மா வளர்த்துருக்காங்க இப்போ உனக்கு இன்னொரு கதை இதெல்லாம் தெரிஞ்சுங்க விவசாயிகள்லாம் என் 80 மணி எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரிஞ்சுங்க உங்களுக்கு கல்லி இப்போ எல்லாம் வாசியாகி போச்சு ஏதோ என்னமோ ஊசி போடுறாங்க பெயின்லாம் வந்து ஊசி போட்டால் நீங்கள் பார்த்து சைலண்டாக பார்த்துக்கல அப்போ தேவைப்பட்ட குழந்தை பார்த்துக்கலாம் டக்குன்னு அடுத்து தொடி வெளியே போடுறாங்க எலிசபெத் 5-8 குழந்தை அப்படி தேவைப்பட்டாங்க மாதிரி முக்கிய முக்கிய நான் குழந்தை பார்த்துருக்காங்க இன்னொரு அம்மா அது விவசாய குடும்பம் 15 வயசில் வயசுக்கு வந்தால் 16 வயசில் கல்யாணம் பண்ணாங்க 17 வயசில் ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு எங்கள் அண்ணன் 1946-47 காலையில் சிரிச்சிட்டு இருந்தால் நைட்டில் சேர்த்து போயிட்டான் எம்ஜிஆர் கலந்து இருப்பான் ஒரே நாள் 14 வருஷம் பிளேக்கெட் சேர்த்து போயிட்டான் இப்போ கொரோனா என்ன பண்ணுது இந்த கொரோனாவோட அப்பன் அது 1946 அந்த அம்மாவுக்கு அம்மா வந்துச்சு அம்மா வந்து என்ன முடியுமா இப்போ இங்கே வரும் இங்கே கூப்பிட வரும் இங்கே கூப்பிட போது இங்கெல்லாம் இது சாதாரண போகிறது இதெல்லாம் ஈஸியாகும் இங்கே கூப்பிட போது கால் உள்ளங்கால் அடிப்பக்கத்தில் வரும் அம்மா வந்துச்சுன்னா ஆத்தா வந்துட்டா ஆத்தா வந்து போய் ஒரே மருந்து கிடையாது விளக்காரம் காணும் தூக்கிட்டு போய் மாரியம் அம்மன் கோயிலில் போட்டுருவாங்க அம்மன் கோயில் போட்டுருவா மேலே துணி போத்துருவாங்க ஊற்றிட்டு ஈரம் பராமுக்கு ஒரு சின்ன வியாபாரம் கொடுத்துருப்பாங்க நம்ம வீசிட்டு நீ படுத்துக்க வேண்டிய எப்படி தான் பாஞ்சாலும் அவனே துண்ணெல்லாம் ஓப்பன் ஆகி சேஃப்டிக் ஆகி சேர்த்து போக போகிறான் கூட சூழ்நிலை போட்டுருவாங்க இதுதான் மாமெல்லாம் பண்ணுறது இதை போதா குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு 7 வயசு 6 வயசில் சின்ன வீட்டு அழகாக வந்து தங்கச்சி குழந்தைங்க இருக்குது அது போய் பக்கத்தில் காய்ச்சினா அந்த வேப்பர் எடுத்து விட்டு ஆத்தா நீங்கள் பார்த்துக்கு நான் வயசு அந்த குழந்தைங்க பொழுதுக்கு பேசிட்டு இருக்கும் இப்படி 15வது நாள் செப்டிக்காக சாக வேண்டியவன் குழச்சிட்டான் எப்போ நீ பாருங்கள் சாக வேண்டிய குழச்சிட்டான் குழச்சி என்ன குழச்சி ஒரு வேலை கொடுக்கணும்ல வரலை என்னன்னா 2 கண் ஒழுகி போச்சு இதெல்லாம் கற்பனை முடியுமா நினைச்சு பண்ணி நல்லா வாழ்ந்துட்டு 17 வருஷம் 2 கண் ஒழுகி போச்சு என்ன அர்த்தம்
அப்படியே மெல்ட்டாகி போயிட்டு உள்ள குழி இருக்குது, குழியை தோல் மட்டும் முடிச்சுட்டு என்ன குழி இருக்குது. நான் போட்டோ வந்து திருக்குறளுடைய உரைகளில் திருக்க அலங்காரமான போல திருக்குறள் உரையை இந்த அம்மாவுக்கு கதை வாங்கி அந்த கதைக்கு போய் போகும்போது வெற்றியமான போட்டோ அனுப்புகிறேன். ரெண்டு கண் ஒழுகி போச்சு, போச்சு புரிஞ்சு போச்சு. இப்போ சுத்தமாக பிளைண்டு, அப்படியே பார்த்தா பார்த்தா பிடிச்சி எங்கே இருக்கான்னு கேட்டால் பக்கத்தில் நின்றுட்டுக்கான்னு அப்படியே தடை விட்டு போனான். காலை பிடிச்சா நான் இனிமேல் உங்களுக்கு பயன்பட மாட்டேன், நீ இன்னொருத்தி கல்யாணம் பண்ணிட்டு இந்த பையன் மட்டும் வளர்த்து ஆளை கூட்டுங்க அப்படின்னா படிக்காத அந்த பாமர மனுஷன் சொன்னான், ஏந்தாயி இந்த அம்மா எனக்கு வந்து நான் குருடாக இருந்தேன்னா எனக்கு நீ கஞ்சி ஊற்ற மாட்டேதாயின்னு கேட்டான். ரெண்டு பேர் கட்டி பிடிச்சி அழுதாங்க, ரெண்டு பேர் கட்டி பிடிச்சி அழுதாங்க. அடுத்து வாழ்க்கை தொடறாங்க. நல்லா ஞாபகத்துங்க, 16 வயசு வரைக்கும் அந்த அம்மா இங்கே தோட்டத்து சாலைன்னா தோட்டத்து வீடுன்னு பேர், சாலை என்பது கிராமப்புறங்களில் தோட்டத்து வீடு, சாலையில் அவங்க குடியிருந்துருக்காங்க. இப்போ அவளுக்கு தான் இந்த மாதிரி களம்னா என்னென்னு தெரியும், திறந்த வழி சாலைக்கும் தெரிஞ்சு என்று இந்த மெயின் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒத்தச்சா போட்டுக்கணும், அதுதான் சமையல் கட்டு. சமையல் கட்டுக்கள் நம்ம தெரியும், என்கிட்ட போய் 11 வருஷம் வாழ்ந்துருக்கா இல்லையா, இதுக்கு அப்படியே போனால் சமையல் கட்டு எடுத்து தெரியும். கதவை திறப்பான், கதத்தை அப்படி உள்ளே போனால் 10 அடி போனால் கீழே வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் அடுப்பு வந்து தரையில் தான் இருக்கும், தரையில் இருப்பு விறகு வைக்கிற பகுதி ஒன்று இருக்குது, இன்னொன்றுக்கு ஓவுன்னு பேர். இது மெயின் பாத்திரம், பக்கத்தில் ஒரு ஓட்டை என்ன அது ஓவுன்னு சொல்லி அது தனியாக சின்ன பாத்திரம் வச்சு பருப்பு வைப்பாங்க, இதை மெயின் சமையல் பண்ணுவாங்க. இந்த பக்கம் விலகு, அந்த பக்கம் பரச சாமான இருக்கும். சரி நிதானத்திலே போய் உட்காந்து இதெல்லாம் பார்த்துக்குவான், மேலே வெளியே வருவான், செவத்து பிடிச்சிட்டே வருவான். தட்டு போடுங்கிறது மாட்டு போகிற தீனி, அது எங்களுக்கு நமக்கு தெரியும், அது அப்படியே போவான். நிதானமாக போய் கொஞ்சம் உருவிட்டு வந்து இன்னும் 10 அடி வந்தால் காடி, காடியில் மாட்டு தீனி போடணும், காடி கிட்ட வருவான். வந்தோடனே மாடு தெரியும், மாட்டுக்கு அந்த தீனி போடுவான். 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், அது சாப்பிட்டுருக்குது. நேராக தடை வீட்டே வீட்டுக்கில் போய் ஒரு போசி பால் கலந்த போசி எடுத்துகிட்டு திரும்ப வந்து திமிழ்மன கை வச்சு தடை வீட்டு வந்து வால் பயிர் வந்து உட்காந்து மடியை தண்ணி அடித்து கண் தெரியாதவான், தண்ணி அடித்து பால் கலப்பான். பால் கலந்து பால் எடுத்துட்டால இப்போ கொண்டு போய் காய காய்ச்சணும். நிதானமாக போய் உட்காந்து அடுப்பை பார்க்கும்போது தீக்குச்சி உழைச்ச உடனே உழைச்ச ஒரு ஸ்மெல் வரும், எல்லாம் தெரியும் இல்லையா, தீக்குச்சி உழைச்சினா ஒரு ஸ்மெல் வரும், கெமிக்கல் ஸ்மெல் ஒன்று வரும், அது உழைச்சா எரியும் தெரிஞ்சுக்குமா. அதை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சோடனே பார்த்திமா காஞ்சி மூலமாக தீ பற்றிக்கும், எரி ஆரம்பிச்சோடனே சூடு நமக்கு தெரியும். இப்போ கிட்டத்தட்ட 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆனோடனே பால் பொங்கு எப்படி தெரியும் உங்களுக்கு, அந்த பாத்திரத்தில் வாப்பான்னு சொல்கிற மேல பாடலை கொண்டு போய் இந்த விரலை உள்ள விடுவான், விரலை விட்டுட்டு அந்த நோரா வந்து இந்த இடத்துக்கு வந்தோடனே பால் பொங்க போதேன் சரி ஆஃப் பண்ணிக்குவான். இதுக்கப்புறம் வந்து தண்ணி கொடுக்கணும், தண்ணி வந்து இந்த சாலை சொல்லி ஓப்பன் ஸ்பேஸில் இருந்து ஒரு 1000 அடி போனோம்னா கிணறு, கிணத்துல வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஒரு குச்சி ஒன்று இருக்கும், தொலைக்கட்டு இருக்குது, ரெண்டு காலத்து ஒரு தாக்கிட்டு தொலை உருளை ஒன்று பண்ணை உருளை ஒன்று இருக்கும். இவர் நேராக சப்போர்ட் போகும்போது வண்டி தடம்ங்கிறது 10 அடி தான் இருக்கு, இந்த பக்கம் தப்பி போனால் சோழ செடி முட்டும், ஓஹோ நம்ம தப்பாக வந்து இப்படி வந்துடுவான். இப்போ நேராக போய்ட்டு இந்த பக்கம் பத்திக்காலம் முட்டும் அது தப்பாக பண்ணி லெவலாக போய் அந்த குச்சியை பிடிச்சி தொலைக்கட்டுக்கு போய் கயிற்றை அந்த தொலை உள்ள மேலே போட்டு அப்படியே இழுத்து இந்த குடத்தை கட்டி கிணத்துக்கு விடுறான். 40 ஏழு கிணறு அப்படியே கடக கடக கடகரன்னு கீழே போகுது, கீழே போய் முட்டின உடனே கை லைட் ஆகிடும், குடம் முட்டின உடனே கை லைட் ஆகிடும், 3 வாட்டி ஆட்டினோடனே தண்ணி முண்டுக்கும். இடது கையில் 10 தடவை, வலது கையில் 10 தடவை, இடது 10 தடவை ஒரு 40 டைம்ஸ் இழுத்தோடனே குடம் மேலே வந்து கணக்கு போட்டுக்குவான், கை நீட்டின குடம் அங்கே இருக்குது எடுத்துருவான், அடுத்த குடம் கட்டிடுவான். இப்படி எடுத்துகிட்டு யார் துணையும் இல்லாமல் அந்த அம்மா ஒன்று தலையில் ஒன்று இடுப்பில் வச்சு கொண்டாந்து மாட்டுக்கு தாடி கொட்டுவான், குழந்தை காக்கு குளிப்பாட்டுக்கு அண்டா தண்ணிக்கு காய வைப்பான். இப்படி எல்லாம் சேர்ந்து வாழ்ந்து அந்த பெண்மணி பிறகு ஒரு பெண் குழந்தை பெற்றாள், அப்புறம் 2 பசங்க பெற்றான், எல்லாம் பெருசானாங்க. அது பெரிய பையனுக்கு கல்யாணம் கொடுத்தாங்க, பெரிய பையன் வந்து நேராக செம்மனார் கோயிலில் போய் ரைஸ் நெல் வியாபாரம் பண்ணான், அங்கேருந்து கேரளாவுக்கு இது எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தான். அவனுக்கு இந்த 3 குழந்தைக்கு பிறந்துச்சு, 2வது குழந்தை பெண் குழந்தை. மோடி அரசாங்கத்தில் முத முதல் பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது நிதியமைச்சரில் இணை செயலராக இருந்த ராமலிங்கம் என்பவருக்கு அவன் பேத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. 14 வயசு சேர்த்துருக்க வேண்டியவன் 86 வருஷம் வாழ்ந்து புருஷன் சேர்த்து போனதுக்கப்புறம் 2007 சேர்த்தான். இந்த மாதிரி மகத்தான பெண்கள் மண்ணில் வாழ்ந்த பூமி, படைப்பு கடவுள் நீங்கள், படைப்பு கடவுள் நீங்கள், நல்லா இருப்பீங்க. வாழ்க வாழ்க வாழ்க. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம SS சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க.